அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக் ஜாயிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு யூஸ்டு கார் கிடைச்சா வாங்கலாமா, அப்படி வாங்குறது வந்து நல்லதா கெட்டதா, இல்ல அப்படி வாங்கினா வந்து எதுவும் பெருசா செலவு வைக்குமா அப்படின்னா, பல விஷயங்கள் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா வாங்க பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு கார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. பல பேர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சில பேருக்கு வந்து அந்த கார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். எப்படியாவது வந்து ஒரு கார் வாங்கணும், ஒரு பழைய காராவது வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய தடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பட்ஜெட். நம்ம என்னதான் வந்து ஒரு செகண்ட்ஸ் கார் வாங்க போறோம் அப்படின்னாலும் சர்வசாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கார் வந்து ஒரு 3 லட்சரூபா 4 லட்சரூபா இல்லை வந்து 5-6 லட்சரூபா கூட சொல்றவங்க இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் விலை குறைவாக வந்து ஒரு கார் கிடைக்குது, அது வந்து ஒரு 1 லட்சரூபாய் கீழே வந்து ஒரு கார் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலருமே வந்து அந்த காரை வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலுமே அப்போ இருக்க சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம அவசரப்பட்டு வாங்கிட்டோம், அப்படி வாங்கினதுக்கப்புறம் வந்து காரில் எதுவும் பிரச்சனை இருக்குமா, வண்டியை வாங்கி நான் சும்மா நிப்பாட்டிக்கிற மாதிரி இருக்கும், வண்டி அதிகமாக செலவழிக்குமா, நம்மளால அந்த காரை வாங்கி மெயின்டைன் பண்ண முடியுமா, அதிகமாக செலவழிச்சுனா என்ன பண்றது அப்படின்ற பல குழப்பங்களாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் வந்து அந்த காரை வாங்காமலே இருப்பாங்க. இப்படி யோசிக்கிறவங்கான ஒரு வீடியோவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் வந்து ஒரு 1 லட்சரூபா கீழே வந்து ஒரு யூஸ்டு கார் கிடைச்சா வாங்கலாமா, அதை எப்படி வந்து பார்த்து வாங்குறது அப்படின்ற பல விஷயங்கள் பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல்ல இந்த 1 லட்சரூபா கீழே வந்து என்ன மாதிரி கார்ஸ்லாம் வந்து விற்பனைக்கு வரும், ஏன் வந்து அந்த கார்ஸ்லாம் வந்து சேல்ஸ் வருது அப்படின்ற பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 1 லட்சரூபா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பழைய வண்டி தான் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வரும். அது வந்து டாட்டாவோட இண்டிகா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஜென், அப்புறம் வந்து மாருதி சுசுகி 800, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஓம்னி, அப்புறம் டாட்டாவோட சுமோ அப்படின்ற சில கார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 லட்சரூபா கீழே வந்து விற்பனைக்கு வரும். அப்படி ஏன் இந்த கார்லாம் வந்து 1 லட்சரூபா கீழே வந்து விற்பனைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு காரணம் தான் சொல்லுவேன். இந்த கார்ல வந்து பழைய கார் அப்படிங்கிறதுனால வந்து நல்லா ஓட்டி அடி அடி நடிச்சு வந்து தள்ளி விட்டா போதும் அப்படின்றதுக்காக வந்து இந்த வண்டியை வந்து தள்ளி விடுவாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சில வந்து அந்த வண்டி ரொம்ப நாள் பயன்படுத்திருப்பாங்க, ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருந்திருப்பாங்க, கரெக்டாக சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்திருப்பாங்க. ஆனா ஒரு சில காரணங்களுக்காக அந்த வண்டியை வந்து விற்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப இருக்க ஒரு கார் புது கார் வாங்க போறாங்க அப்படின்ற பட்சத்துல பழைய கார் வந்து வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அந்த காரை வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணலாம், துரு பிடிச்சி போயிடும், வீணா போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே ஒரு கிடைக்கிற விலைக்கு வந்து அந்த காரை வித்துடலாம், யாராவது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விற்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல காரணங்களுக்காக விற்கிறவங்க இருக்காங்க. இன்னொரு சில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா ஓட்டிட்டோம், இதை வந்து ஸ்கிராப்புக்கு போறதுக்கு பதிலாக யார்ட்டையா வித்துடலாம், அவங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து விற்கிறவங்களும் வந்து இருக்காங்க. அதனால நீங்க 1 லட்சரூபா கீழே வண்டி வாங்க போறீங்க அப்படின்னா 1 லட்சரூபாய்க்கு வந்து வண்டி கிடைக்குதே அப்படின்னு சந்தோஷப்படுறத விட அந்த 1 லட்சரூபாய்க்கு வாங்குற வண்டி ஓடுமா, அந்த வந்து ஏதாவது செலவு வைக்குமா அப்படின்னு பார்த்து வாங்குறது நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அது எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்ற பத்தி நான் இப்போ சொல்றேன். முதல்ல அந்த கார் விற்கிறாங்க அப்படின்னா எதுக்கு விற்கிறாங்க அப்படின்ற பத்தி நீங்க முதல்ல அவங்ககிட்ட கேளுங்க. நீங்க டீலர்ட்ட வாங்கினாலும் சரி இல்ல தனிநபர்ட்ட வாங்கினாலும் சரி சும்மா வந்து அவங்ககிட்ட கேளுங்க எதுக்கு விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க. அதுல வந்து அவங்க சொல்ற பதிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வந்து தெரிஞ்சிடும். ஒரு சில வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு 1 லட்சரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஒரு டாடா இண்டிகா அப்படின்ற ஒரு கார் கிடைக்குது அப்படின்னா அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஓன் போர்டு கடையில் வந்து டீ போர்டு தான் வந்து பயன்படுத்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டீ போர்டில் வச்சிருந்து ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து நல்லா அடி அடி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்காக வந்து சரண்டர் பண்ணிருப்பாங்க. டீ போர்டில் வந்து ஒயிட் போர்டாக வந்து மாத்திருப்பாங்க. அப்படி அந்த வண்டி டீ போர்டில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டியை வந்து நல்லா அடி அடி நடிச்சு ஓட்டி நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க டிராவல்ஸ் வந்து அப்படின்ற பட்சத்தில் அந்த வண்டியை வந்து எத்தனை டிரைவர் வந்து ஓட்டியிருப்பாங்க, எத்தனை பேர் வந்து நல்லா ஓட்டியிருப்பாங்க, எத்தனை பேர் ரேஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அந்த வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து முழுசாக தெரியாது. அதனால நீங்கள் வண்டி வாங்கும் போது எதுக்கு இந்த வண்டியை அதை விற்கிறாங்க, இந்த வண்டி வந்து முன்னாடி டீ போர்டாக இருந்துச்சா இல்லை ஓன் போர்டாக இருந்துச்சா அப்படின்ற பல விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை விற்றா போதும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் வண்டி வாங்கி ஆர்சி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரியும். அதனால வண்டி வாங்கும்போதே வந்து தெளிவாக இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்றது வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்கலாம் ஒரு 1 லட்சரூபா கீழே கம்மியாக கிடைக்கிறது வந்து கண்டிப்பாக அதிகமான கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இந்த 1 லட்சரூபா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணம் தான். அதனால தான் வந்து நீங்கள் 1 லட்சரூபாய்க்கு வந்து ஒரு கார் வாங்க போகிறீங்க. நீங்கள் 1 லட்சரூபாய்க்கு கார் வாங்கினாலும் அந்த காரை வந்து நீங்கள் நல்லா ஓட்டணும், அந்த காரை வாங்கிட்டு ஒரு 1.5 லட்சமோ 2 லட்சமோ வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் வாங்கும் போதே வந்து கிலோமீட்டர்லேயே வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும். நீங்கள் 1 லட்சரூபாய் கீழே வந்து கார் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்திலே கண்டிப்பாக வந்து குறைஞ்சபட்சம் வந்து 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடின காரை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுவாங்க. அதுலேயும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கில் வந்து ஒரு 60,000 கிலோமீட்டர் ஓடின கார், 80,000 கிலோமீட்டர் ஓடின காரெலாம் வந்து கிடைக்கும். அதனால் நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் தாண்டாத காரை வந்து நீங்கள் பார்த்துவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் ஓட கார் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடுறதுக்கு வந்து அந்த இன்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேலையோட செஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த இன்ஜின்குள்ள இருக்க பார்ட்ஸோட தேய்மானம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வண்டி வாங்கி கொஞ்ச நாளே வந்து அந்த இன்ஜின் வந்து செலவழிக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய தலைவலையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட இன்ஸ்பெக்ஷன். இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது வண்டியோட இன்ஜின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட டயர், ஏசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்டேரிங், அப்புறம் வந்து சஸ்பென்ஷன் எல்லாமே செக் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கை கையோட கூட்டு போகிறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மெக்கானிக்கை கூட்டு போனீங்க அப்படின்னா அவர் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து அக்யூரேட்டாக பார்த்து செக் பண்ணி சொல்லுவார். உதாரணத்துக்கு வந்து இன்ஜின் ஆயில் வந்து எப்போ மாற்றிருக்காங்க, இன்ஜின் ஆயில் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது, இன்ஜின் ஆயில் வந்து மாற்றாமல் வச்சிருக்காங்களா, ஏசி கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது, ஏசி கம்ப்ரஸரில் வந்து சவுண்ட் வருதா, ஏசி வந்து கம்ப்ரஸர் மாத்திரமா இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது, நம்ம வண்டி ஓட்டமும் வந்து ஸ்டேரிங் வந்து கரெக்டாக இருக்கா,
இல்ல வந்து ஒரு பக்கமா வீல் இழுத்துட்டு போதா, சஸ்பென்ஷன் வந்து எப்படி இருக்கு, ஓரளவுக்கு சுமாராவது இருக்கா, டயர் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கு, வாங்கணுமே வந்து நம்ம டயர் மாத்திர மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து மெக்கானிக் கூட்டு போனீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செக் பண்ணி சொல்லிடுவாரு. அப்படி செக் பண்ணி சொல்லாம வந்து இதுல வந்து இந்த ஃபால்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த வண்டியை வேணாம் ஒதுக்கிடலாம், இல்ல அப்படின்னா அவங்க சொன்ன ரேட்டை விட கம்மி பண்ணி கேட்கலாம். இந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, நான் வந்து இந்த வண்டி வாங்கி செலவு பண்ணி தான் ஆகணும், அதனால வந்து எனக்கு வண்டியோட விலையை குறைச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்னுமே நீங்க வந்து பார்கெயின் பண்ணலாம். அதனால நீங்க வண்டி வாங்கும்போது இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துலயுமே வந்து கவனம் செலுத்தி நல்ல தெளிவா பார்த்து வாங்குறது நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட ஸ்கிராச் அண்ட் டென்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராச் டென்ட் எல்லாம் இருக்கதா செய்யும். இது வந்து நான் எந்த ஒரு தவறுமே சொல்லல. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு சில வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்டா இருக்கும், வண்டி பார்க்க ஒரு கார் மாதிரி இருக்காது. வண்டியை ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போனட்டையும் நிலச்சு வச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கும், எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து வண்டி வந்து தொண்டியாவே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கவனம் செலுத்த நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க கார் வாங்குறீங்க 1 லட்சம் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா கார் பார்க்க வந்து கார் மாதிரியே இருக்கணும், ஸ்கிராச்சஸ் பத்தி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா டென்ட் அப்படிங்கும் போது வந்து எப்படி எல்லாம் டென்ட் இருக்கு, அந்த டென்ட் எடுக்க வந்து நம்ம எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பார்த்துட்டு வண்டி வாங்குறது நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். மேக்ஸிமம் வந்து ஒரு சின்ன சின்ன டென்ட் இருக்க காரா சூஸ் பண்ணுறது நல்ல விஷயமாவே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்கெயின், பேரம் பேசுறது. அதாவது இந்த மாதிரி காருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லாவே பேரம் பேசலாம். நீங்க வண்டி நல்லா கவனிச்சு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க ஒரு 1.5 லட்சம் ஒரு காருக்கு சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பேரம் பேசி 1 லட்சம் கூட வாங்க முடியும். ஏன் நீங்க 1 லட்சம் காரை வந்து ஒரு 80,000 இல்ல 60,000 கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேரம் பேசி வாங்கலாம். ஆனா அந்த காரோட கண்டிஷன் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்றது நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ், வண்டியோட இன்சூரன்ஸ் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வண்டிக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்சூரன்ஸ் ஒரு விலை வந்து கம்மியா தான் இருக்கும். இதை காரணமா வச்சு வந்து பாத்தீங்கன்னா விலையை வந்து நிர்ணயிப்பாங்க, அதாவது வந்து வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு 50,000 வந்து பாத்தீங்கன்னா ஏத்தியா சொல்லுவாங்க. ஆனா அவங்க இன்சூரன்ஸ்க்கு செலவு பண்ண அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய்க்குள்ள தான் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து செலவு பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க சொல்ற ரேட் பாத்தீங்க அப்படின்னா விலை பேரம் பேசும்போது வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல இருக்குங்க, அதனால வந்து விலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்களே கொஸ்டின் பண்ணலாம், வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அப்படி நீங்கள் எவ்வளோ தாங்க இன்சூரன்ஸ் வந்து போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அவங்க உண்மையான ரேட்டை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக விலையை வந்து குறைச்சிருவாங்க. இன்னொரு சொல்லி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை, நீங்கள் வண்டி எடுக்கும்போது வந்து நான் இன்சூரன்ஸ் வந்து போட்டே கொடுத்துறேன், ஆனால் விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா வண்டியை மட்டும் நீங்கள் கொடுங்க, வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து நானே போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசி நீங்கள் வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கார் வாங்குற அமௌண்ட் வந்து ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையும், இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட இயர், வண்டியோட இயர் அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சமே வந்து ஒரு 10 லிருந்து 12 வருஷத்துக்கு பழைய வண்டியை வந்து நீங்கள் வாங்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவோட நியூ ஸ்கிராப் பாலிசி படி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து 15 வருஷத்துக்கு பழைய வண்டியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு, இதே வந்து பர்சனல் வெஹிக்கிள் அப்படின்னா 20 வருஷத்துக்கு பழைய வண்டியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு பர்சனல் யூஸ்க்கே வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 15-16 வருஷம் பழைய வண்டி எடுத்தீங்க அப்படின்னா அந்த வண்டியை மேக்ஸிமம் வந்து ஒரு 4-5 வருஷம் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்கிராப்ல தான் வந்து போட்டாகணும். அதனால் முடிஞ்சவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12-10 வருஷத்துக்கு பழைய வண்டியாக பார்த்து எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஓனர், ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பழைய வண்டி எடுக்க போறீங்க, இதுக்கப்புறம் வந்து நான் வண்டியை தள்ளி தான் விட போறேன் அப்படின்னா நீங்கள் வண்டியோட ஓனர்ஸ் பற்றிலாம் வந்து கவலைப்பட தேவை இல்லை. இல்லை நான் வந்து 1 லட்சத்துக்கு கம்மியாக வண்டி வாங்கினாலும் இதை நல்லா ஓட்டி பழகிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல வண்டி வாங்க போகிறேன், ஒரு பெரிய வண்டி வாங்க போகிறேன், அப்போ வந்து இந்த 1 லட்சரூபாய்க்கு அவன வண்டி ஒரு 80,000 ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னா நீங்கள் ஓனர் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் பார்த்து வாங்கணும். உதாரணத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓனர் வண்டியை வந்து பார்த்து வாங்க, 1 லட்சரூபா கம்மி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஃபஸ்ட் ஓனர் வண்டி கிடைக்காது. இருந்தாலுமே வந்து ஒரு செகண்ட் ஓனரோ மேக்ஸிமம் வந்து ஒரு தேர்ட் ஓனர் வண்டியாக வந்து பார்த்து வாங்குறது நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு 4th ஓனருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எவ்வளோ காசு கம்மியாக கொடுத்தாலும் வந்து அந்த வண்டியை வாங்க யோசிப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு தேர்ட் ஓனராக இருக்க வண்டியாக பார்த்து வாங்குறது நல்ல விஷயமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ், என்னடா 1 லட்சரூபா கீழே கூட ஃபினான்ஸ் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 1 லட்சரூபா கையில் வச்சிருந்தாலுமே வந்து சில டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசையை கட்டுவாங்க, நீங்கள் எது காசு கட்டுறீங்க, இப்போதைக்கு வந்து நீங்கள் ஃபினான்ஸ் வாங்கிங்க, அப்புறமேல வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் வந்து பணத்தை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பேங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காருக்கு வந்து 1 லட்சரூபா லோன்லாம் தரமாட்டாங்க, கண்டிப்பாக வந்து லோக்கல் ஃபினான்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் போகும்போது வந்து 1 லட்சரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வட்டி போடுவாங்க, மாதம் மாதம் நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டாக உங்கள்கிட்ட காட்டினாலும் நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு கட்டி முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 லட்சரூபா காருக்கு வந்து ஒரு 1 லட்சரூபா இல்லை 1,25,000 வந்து வட்டியே நீ கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து போகாதீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோட கடைசி நம்ம வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சரூபாக்கில வந்து ஒரு காரை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்ற பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இது போட்டு பல தகவல் அது நம்ம தமிழ் தெரிஞ்சுமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.